டெல்லியில் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக உறுப்பினர்களின் அமளி காரணமாக மேயர் தேர்தல் இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 134 வார்டுகளை கைப்பற்றியது. மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்ட மாநகராட்சியில் பாஜக 104 வார்டுகளிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதையடுத்து 15 ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக இருந்த டெல்லி மாநகராட்சி ஆம் ஆத்மி வசம் சென்றது. மேயர் பதவிக்கு ஆம் ஆத்மி சார்பில் ஷெல்லி ஓபராயும் துணை மேயர் பதவிக்கு ஆலே முகமது இக்பாலும் நிறுத்தப்பட்டனர். பாஜக சார்பில் முறையே ரேகா குப்தா மற்றும் கமல் பக்ரி போட்டியிட்டனர். காங்கிரசின் 9 கவுன்சிலர்களும் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இதனிடையே டெல்லி மேயர் தேர்தலை நடத்துவதற்காக இடைக்கால சபாநாயகராக முகேஷ் கோயலை நியமிக்க முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரிந்துரைத்தார். ஆனால் ஆளுநர் வினய்குமார் சக்சேனா பாஜகவின் சத்ய சர்மாவை நியமித்தார். இதனால் டெல்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கெஜ்ரிவால் இடையே மோதல் வெடித்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 6ஆம் தேதி நடைபெற இருந்த மேயர் தேர்தலில் யார் முதலில் பதவி பிரமாணம் எடுப்பது என்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கவுன்சிலர்களுக்கும் நியமன கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மாநகராட்சி மன்றமே போர்க்களம் போல மாறியதை அடுத்து மேயர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் மேயர் தேர்தலுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் டெல்லி மாநகராட்சி மீண்டும் கூடியது. ஆம் ஆத்மி கவுன்சிலர் ஸ்வேதா தமன்காத்ரி முதலில் பதவியேற்றார். அவரை தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 249 கவுன்சிலர்கள் மற்றும் நியமன கவுன்சிலர்கள் 10 பேர் பதவியேற்றனர். அதன் பின்னர் மேயர் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. அப்போது ஆம் ஆத்மி கட்சியினரும் பாஜகவினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். அவையின் மையப்பகுதிக்கு சென்று முடக்கமிட்டதால் அவையை தேதி குறிப்பிடாமல் இடைக்கால சபாநாயகர் ஒத்திவைத்தார். இதையடுத்து பாஜகவை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்துக்கு உள்ளே ஆம் ஆத்மி கட்சியும் அவர்களை கண்டித்து வெளியே பாஜகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேயர் தேர்தல் நடத்தும் வரை அவையை விட்டு வெளியேற மாட்டோம் என்று ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. நேபாளத்தில் நண்பகல் 2:28 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவான நிலநடுக்கம் தலைநகர் டெல்லியில் 30 வினாடி உணரப்பட்டது. குறிப்பாக டெல்லியின் வடக்கு பகுதியில் கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறியடித்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நில அதிர்வில் பெரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போதும் டெல்லியில் அதிர்வு உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. हल्के हल्के तरह ड्रामा खत्म हो गया तो देखो देखो देखो